ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லோ கனகாம்பரம், அந்த எல்லோ கனகாம்பரம் ஒரே ஒரு செடியிலேருந்து எவ்வளோ செடிகள் நான் உருவாக்கியிருக்கேன், எவ்வளோ வேர்கள் இருக்குது. புதிய செடிகள் பிடுங்கி பார்க்கும்போது வெறும் ஸ்டெம் தான் கட் பண்ணி நட்டிருந்தேன். சூப்பராக நிறைய வேர் விட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் நிறைய ஸ்டெம் கட் பண்ணி நட்டேன், அதில் ஒரு ஸ்டெம் எடுக்கிறது தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்து இந்த சிம்மர் தொட்டியில் நட்டு வைக்கிறேன். நட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் பிடுங்கி பார்க்குறேன் பாருங்கள். பிடுங்கி வேறு தொட்டியில் நட்டு வைக்கிறேன். இதுலேயே 3 செடிகள் இருக்குது. இதுலேருந்து 2 செடிகளை எடுத்து வேறு சிம்மெண்ட் தொட்டியில் நான் நட்டு வைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ வேர்கள் இருக்குது பாருங்கள். இந்த விண்டர் சீசன் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ளான்ட் பண்ணால் தான் சூப்பராக வளர்ந்து வரும். மார்ச் ஏப்ரல் வந்ததுன்னா பூக்கள் நிறைய பூக்கும். வெயிலில் நட்டு வைத்தேன்னா ரொம்ப ஈஸியாக வளராது. அதனால தான் நான் ரெய்னி சீசன், விண்டர் சீசன்லேயே நிறைய எல்லா பிளான்ட்டும் ப்ரொபகேட் பண்ணுவேன். ஸ்டெம் கட்டிங் மூலம் வளர வைக்கிற செடிகள் அனைத்தையும் விண்டர் சீசன்லேயே நான் ப்ரொபகேட் பண்ணுவேன். சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பிடுங்கி ரீப்ளான்ட் பண்ணி நட்டு வைப்பேன். இன்னும் ரெடியாக 3 சிமெண்ட் தொட்டி வச்சுருக்கேன். என்னோடய பிளாஸ்டிக் பாட்டில் லாஸ்ட் மந்த் நட்டு வச்ச செடிகள் எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நவம்பரில் நட்டு வச்சுருந்தேன், சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அதிலேருந்து 3 செடிகளை பிடுங்கி புதுசாக வேறு பாட்டில் நட்டு வைக்கிறேன். 1 செடியை அதிலே விட்டு வைப்பேன். இதில் நிறைய பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்லேயும். நம்ம பிடுங்கும்போது எவ்வளோ வேர்கள் ரொம்ப டீப்பாக போயிருக்கு. பெரிய பெரிய வேர்கள், நிறைய வேர்களும் இருக்குது. ஈஸியாக இன்னும் ரீப்ளான்ட் பண்ணும்போது வளர்ந்து வரும். பூக்களும் வந்திருக்கு இதில் பாருங்கள். பூ மொட்டு ஒரு பிளான்ட் அதிலே விட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த செடிகள் அனைத்தும் அழகாக வளர்ந்து சம்மருக்கு நிறைய பூக்கள் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேன். இப்போ என்னோடய கார்டனில் நிறைய பாட்டில் எல்லோ கனகாம்பரம் நட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ இன்றைக்கே நட்டது, லாஸ்ட் வீக் நட்டது தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், மீதியான பிளான்ட். இந்த 1 செடியிலேருந்து தான் இப்படி இங்கே நட்டு நட்டு நிறைய பிளான்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு சூப்பராக இருக்கேன். எல்லோஷா கலர்ஃபுல்லாக இந்த எல்லோ ஃப்ளவர் இருக்கும்போது கார்டனில் ஃபாலினேஷன் அதிகமாக நடக்கும். இன்செக்ட்ஸ் வந்து
இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.